தினம் தோறும் உன்னை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி என்றும் நீதான் என் வாழ்வின் கதி இப்போதும் எப்போதும் கவினூறு பாடி தொழுவேன் உன் சந்நிதி என்றும் நீதான் என் வாழ்வின் கதி ஒரு பார்வை போதும் ஒரு வார்த்தை போதும் ஒரு தீண்டல் அது போதுமே என்றும் என் வாழ்வை உனதாகுமே தினந்தோறும் தினந்தோறும் உன்னை நானும் தேடி வருவேன் உன் சந்நிதி என்றும் நீதான் என் வாழ்வின் கதி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளே ஆமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களை, கடவுள் தந்திருக்கின்ற இந்த புதிய நாளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த நாள் முழுவதுமாக கண்ணின் கருவிழியாய் நம்மை கரம்பிடித்து வழி நடத்திய அந்த இறைவனின் மேலான கருணையை எண்ணி பார்த்தவர்களாய் அவர் நமக்கு செய்த எல்லாவிதமான நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி நன்றியின் பழியாக இப்பழியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலும் இன்றைய நாள் முழுவதும் கடவுள் நம்மை வழிநடத்த வேண்டுமெனவும் நம் வழியாக பல மனிதர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை தர வேண்டுமெனவும் நம் வழியாக அவரது இறையாட்சி மண்ணில் மலர்வதற்கு நம்மை பயன்படுத்த வேண்டுமெனவும் நம்மை முழுவதுமாக அவரிடம் அர்ப்பணித்தவர்களாய் தகுந்த முறையில் இப்பழியில் நாம் பங்கெடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானத்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே தம் ஆடுகளுக்காக தம் உயிரை கையளிக்க புனித ஜோசப்பாத்தை நிரப்பிய தூய ஆவியாரை உமது திரு அவையில் தூண்டி எழுப்ப வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோ. அப்புனிதரின் பரிந்துரையால் நாங்களும் அதே ஆவியாரால் வலுப்பெற்று எம் சகோதரர் சகோதரிகளுக்காக உயிரை துறக்க அஞ்சாதிருப்போமாக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆ
முதல் வாசகம். நீர் நம்பிக்கைக்கு உரியவர். திருத்தூதர் யோவான் எழுதிய 3 திருமுகத்திலிருந்து வாசகம் 5-8 முடிய உள்ள திருவசனங்கள். அன்பார்ந்தவர்களே, நீர் சகோதர சகோதரருக்கு, அதுவும் அறிமுகமில்லாத சகோதரருக்கு செய்தவற்றையெல்லாம் பார்க்கும்போது நீர் நம்பிக்கைக்கு உரியவர் என்பது தெளிவாகிறது. அவர்கள் திருச்சபையின் முன்னிலையில் உமது அன்பை குறித்து சான்று பகர்ந்தார்கள். எனவே நீர் அவர்களை கடவுளுக்கு உகந்த முறையில் வழி அனுப்பி வைத்தால் நல்லது. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துவுக்காக பயணம் மேற்கொண்டவர்கள். பிற மக்களிடமிருந்து அவர்கள் வழியில் எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. இத்தகையருக்கு உதவுவது நமது கடமை. இவ்வாறு உண்மைக்காக உழைக்கும் அவர்களின் உடன் உழைப்பாளர் ஆகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. இன்று இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. இன்று இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்த அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்த அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகினே திரியாகவா, மலராகினே மனமாகவா. மெழுகாகினே திரியாகவா, மலராகினே மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. இன்று இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உருவில்லா இறைவனுன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமா. உருவில்லா இறைவனுன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமா. குயிலாகினே குரலாகவா, மயிலாகினே நடமாடவா. குயிலாகினே குரலாகவா, மயிலாகினே நடமாடவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. இன்று இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா.
Alleluia, 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 Alleluia. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் 18 இறை வசனங்கள் 1-8 முடிய அக்காலத்தில் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் ஓமையை சொன்னார் ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார் அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை மக்களையும் மதிப்பதில்லை அந்நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார் அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை பின்பு அவர் நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன் இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கி கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லி கொண்டார் பின் ஆண்டவர் அவர்களிடம் நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால் தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆயினும் மானிட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறைவனேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக கோயம்புத்தூருக்கு ஒரு நிகழ்விற்காக சென்றிருந்தேன் அப்பொழுது புளியங்குளத்தில் இருக்கின்ற அந்தோணியார் திருத்தலத்தில் திருப்பலி நிறைவேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது அங்கு சென்று திருப்பலி நிறைவேற்றி முடித்த பிறகாக ஆலயத்திலிருந்து வெளியே வந்து நின்று கொண்டிருந்தேன் அப்போது இதுவரை நான் அறிந்திராத ஒரு குடும்பத்தினர் என்னை வந்து சந்தித்தார்கள் தோமாஸ் சுமதி என்று நினைக்கிறேன் அவர்களின் பெயர் நாங்கள் இந்த ஆலயத்திற்கு அடிக்கடி வருவது உண்டு இன்று திருப்பலியில் பங்கெடுத்த போது உங்களை பார்த்த மாத்திரமே இவர் நமக்கு மிகவும் பரிச்சயமான நபராயிற்றே என்ற எண்ணத்தோடு அமர்ந்திருந்தோம் எனவே உங்களை சந்தித்து உங்களோடு உரையாட வேண்டுமென ஆசைப்படுகிறோம் என்று சொல்லியவர்களாய் நீங்கள் திருச்சியிலிருந்து வருகிறீர்களா என்ற கேள்வியை எழுப்பினார்கள் நானும் உடனடியாக ஆம் திருச்சியில் கிராப்பட்டி பங்கிலே உதவி பங்கு தந்தையாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன் அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் உங்களை இணையதளத்தின் வாயிலாக கண்டிருக்கிறோம் நீங்கள் இந்த கேசி வலைதளத்தில் திருப்பலி நிறைவேற்றுவதை நாங்கள் கண்டிருக்கிறோம் பல நேரங்களில் அதை அடிக்கடி பார்ப்பது உண்டு எப்போதெல்லாம் நாங்கள் கடவுளின் வார்த்தையை வாழ்வாக்க தவறுகிறோமோ அப்போதெல்லாம் உங்களுடைய மறைவுரைகள் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக எங்கள் வாழ்வை நாங்கள் மீண்டும் மீண்டுமாக ஆண்டவரின் வார்த்தையின் அடிப்படையில் அமைத்து கொள்ள வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது என்ற அடிப்படையில்
தாங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த பகிர்வின் நிறைவில் அவர்கள் வீட்டிற்கு வாருங்கள் என்று அழைத்தார்கள். வேறொரு பணிக்காக வந்திருந்த காரணத்தினால் அங்கு செல்லவிருக்கிறேன், எனவே இன்னொரு முறை இங்கு வருகிற போது உங்களை நான் தொடர்பு கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்குவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று கூறிவிட்டு அவர்களிடமிருந்து விடை பெற்றேன். விடை பெறுகின்ற அந்த நேரத்தில் மனதில் ஒரு எண்ண ஓட்டமானது இருந்து கொண்டே இருந்தது. இதுவரை அறியாத ஒரு நபர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அறிவித்ததன் வாயிலாக இவர்கள் நம்மை எங்கிருந்தோ அறிந்திருக்கிறார்கள், அறிந்ததன் அடிப்படையில் இன்று உறவை வளர்த்து கொண்டார்கள். ஒரு விதத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவுறுத்துகின்ற பணியும் இதுவாகத்தான் இருக்கிறது. நாம் வாழுகின்ற இந்த உலகத்தில் நாம் பலவிதமான பாகுபாடுகளின் மத்தியில் பிரிந்து வாழ்வதை விட மனிதர்களாக அனைவரும் இணைந்து வாழ வேண்டும் என்ற இறைவனுடைய வார்த்தையை அன்றைய நாளில் இன்னும் ஆழமாக உணர்ந்து கொள்ள முடிந்தது. யாரும் தெரியாத நபர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது தெரிந்தவர்களாக அவர்கள் மாறியதன் அடிப்படை அவர்கள் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை இந்த இணையதளத்தின் வாயிலாக கண்டிருக்கிறார்கள், அதன் அடிப்படையில் நம்மை அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்ற ஆழமான ஒரு புரிதல் கிடைத்தது. இந்த ஆண்டவர் இயேசுவை பணியை செய்கின்ற நாங்கள் பல நேரங்களில் நினைத்து கொள்வதும் உண்டு, நமக்காக யார் இருக்கிறார்? யாரும் இல்லை, வந்துவிட்டோம், திருப்பலி நிறைவேற்றுகிறோம், திருப்பலி முடிந்த பிறகு மீண்டும் தனிமையில் சென்று இருக்க வேண்டியது, இதுதான் நமது வாழ்வோ என்ற எண்ணங்கள் எழுகிற போதெல்லாம் இது போன்ற நிகழ்வுகள் ஊக்கம் தரக்கூடியதாக அமைகிறது. இவர்கள் மட்டுமல்ல, பல நபர்கள் பார்த்து சொல்லக்கூடிய காரியங்கள் அதுதான், எங்கள் வீட்டிற்காக ஜெபித்து கொள்ளுங்கள், எங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனையை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்கு வழிகாட்டுங்கள். வயதில் பெரியவர்களாக இருந்தாலும் கூட இந்த ஆண்டவர் இயேசுவின் பணியை செய்கின்றவர்கள் நமக்காக ஜெபிப்பார்கள் என்ற எண்ணத்தோடு நம்பிக்கையோடு நாம் அவர்களை அணுகுகிற போது அவர்கள் இன்முகத்தோடு நம்மை வரவேற்பார்கள், தெரியாதவர்கள் போல ஒதுங்கி சென்று விட மாட்டார்கள் என்ற எத்தனையோ எண்ணங்களின் அடிப்படையில் உறவை வளர்த்து கொள்ளக்கூடியதும் பல நேரங்களில் எங்களை சந்தித்து நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எங்களுக்கு இன்னும் அதிகமாக இந்த ஆண்டவரின் பணியை செய்ய வேண்டும் என்ற ஆற்றலை தருவதையும் அன்றைய நாளில் இன்னும் அதிகமாக உணர்ந்து கொள்ள முடிந்தது. பல நேரங்களில் பலர் தருகின்ற இந்த ஊக்கம் இன்னும் அதிகமாக ஆண்டவர் இயேசுவின் பணியை துணிவோடும் துணிச்சலோடும் செய்ய வேண்டும் என்ற உத்வேகத்தையும் ஒரு ஆற்றலையும் தருவதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. இன்றைய இறை வார்த்தையானது வலியுறுத்துவது எதை என்ற கேள்வியை எழுப்புகிற போது நம்பிக்கையோடு தொடர்ந்து ஜபிப்பவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்பதைத்தான். தெரிந்தவரோ தெரியாதவரோ இந்த சமூகத்தில் இருக்கிற அனைவருக்காகவும் ஜெபிப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். திருப்பலியில் பங்கெடுக்கிற போதெல்லாம் மன்றாட்டுக்களை நாம் முன்னெடுக்கிறோம். நமது தேவைகளை அங்கு வலியுறுத்துவதை விட பல நேரங்களில் இந்த திரு அவைக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ இடங்களில் ஆண்டவர் இயேசுவை அறியாத மக்களுக்காக, இயேசுவை அறிய செய்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்ற நபர்களுக்காக நாம் மன்றாட்டுக்களை முன்னெடுக்கிறோம். இந்த சமூகத்தில் இருக்கின்ற பல்வேறு தலைவர்களுக்காக அவர்கள் நீதியோடும் நேர்மையோடும் இந்த மக்களை வழிநடத்துவதற்கான ஆற்றலை கடவுள் அவர்களுக்கு தர வேண்டும் என அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எத்தனையோ தேவைகளோடு இந்த சமூகத்தில் வாழக்கூடியவர்களுக்காக நாம் கடவுளிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறோம். நம்மை முதன்மைப்படுத்துவதை விட கடவுளிடத்தில் நாம் மற்றவர்களை முதன்மைப்படுத்தி மன்றாடக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்படி மன்றாடக்கூடிய நமக்கு பல நேரங்களில் ஒரு கேள்வி எழலாம். துன்பத்திலும் துயரத்திலும் இந்த ஆண்டவரிடத்தில் மண்டியிட்டு மன்றாடினேன், என்னுடைய மன்றாட்டுக்கு இந்த இறைவன் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறாரே, பதில் தருவதில்லையே, ஏன் என்ற கேள்வியானது இதயத்தில் எழுந்து கொண்டே இருக்கலாம். நாம் நம் தேவைகளை ஆண்டவரிடத்தில் உரிமையோடு எடுத்துரைக்கிறோம். அவரை அப்பா தந்தை என அழைப்பதற்கு உரிமை பெற்றவர்களாகிய நாம் உரிமையோடு நம் தேவைகளை இந்த இறைவனிடத்தில் எடுத்துரைக்கிறோம். ஆனால் இந்த இறைவன் நமக்கு எது எப்போது தேவை என்பதை நாம் கேட்பதற்கு முன்பதாகவே அறிந்து வைத்திருக்கிறவர். தேவையான நேரத்தில் நம் தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடியவராகத்தான் இந்த இறைவன் நம் வாழ்வில் இருந்து கொண்டிருக்கிறார். இதுநாள் வரை நமது வாழ்வில் நாம் சந்தித்த துயரங்களை எல்லாம் ஒரு நிமிடம் நினைத்து பார்ப்போம். எத்தனையோ துயரங்களை நாம் நமது வாழ்வில் கடந்து வந்திருக்கலாம். துன்பம் வருகிற போதெல்லாம் ஆண்டவரே எனக்கு உதவி செய் என்ற நம்பிக்கையோடு இந்த இறைவனிடத்தில் நாம் மண்டியிட்டு மன்றாடியிருக்கலாம். மன்றாடிய போதெல்லாம் உடனடியாக மகனே நான் இருக்கிறேன் என்று சொல்லி இந்த இறைவன் நம்மோடு உரையாடுவதை நாம் உணராமல் கூட இருந்திருக்கலாம்.
பல நேரங்களில் துன்பத்தில் நாம் நகர்ந்து கொண்டிருக்கிற போது ஏன் எனக்கு மட்டும் இத்தகைய துன்பம் என்ற எண்ணத்தோட நமது வாழ்வையும் நமது நம்பிக்கையையும் பல நேரங்களில் கேள்விக்கு உட்படுத்தி கொண்டே சென்றிருக்கலாம். ஆனால் நாம் கடந்து வந்த துன்பங்களை எல்லாம் இன்று திருப்பி பார்க்கிற போது இந்த துன்பங்களின் வழியாக நாம் பலவிதமான பாடங்களை பெற்றிருக்கிறோம். எப்படி இந்த துன்பத்தை எதிர்கொள்வது, இது போன்ற துன்பம் வருகிற போது எப்படி நிற்க வேண்டும், நம்மை போல இன்னொருவர் துன்பப்படுகிற போது நாம் அவருக்கு எப்படி வழிகாட்ட வேண்டும், எப்படி உதவி செய்ய வேண்டும் என பலவிதமான வாழ்வுக்கான பாடத்தை துன்பங்களின் வாயிலாக நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இந்த மனித வாழ்வு என்பதை இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் இடைப்பட்டது, எது எப்போது வரும் என அறியாத வண்ணம் கடவுள் இரண்டையும் நமது வாழ்வில் அனுமதித்து கொண்டே இருக்கிறார். இந்த இவ்வுலக வாழ்வில் நாம் வாழுகிற போது துன்பத்தை கண்டு துவண்டுவிடக்கூடியவர்களாகவும், தோல்வி வருகிற போதெல்லாம் உடனடியாக இந்த இறைவன் நமக்கு பதில் தரவில்லை என்று நமது நம்பிக்கையை நாமே கேள்விக்கு உட்படுத்துகிற மனிதர்களுமாக நமது வாழ்வை நகர்த்தி செல்லுதல் கூடாது. நம்பிக்கையோடு மீண்டும் மீண்டுமாக இந்த ஆண்டவரிடத்தில் நம் தேவைகளை எடுத்துரைக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம்பிக்கையோடு இந்த இறைவனிடத்தில் மண்டியிடவும், கண்ணீர் சிந்தவும், உரிமையோடு அப்பா தந்தையே எனக்கு இது தேவை, இதை எனக்கு செய்து தாரும், ஏன் இத்தகைய துயரம், இந்த துயரத்திலிருந்து மீண்டு வருவதற்கான ஆற்றலை எனக்கு தாரும் என மீண்டும் மீண்டுமாக இந்த இறைவனிடத்தில் நம்பிக்கையோடு கேட்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். நீதியற்ற ஒரு தலைவனை ஒரு பெண்மணி தொடர்ந்து விடாமல் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கிறாள் என்பதற்காக நீதியை வழங்குகிறார் என்றால், நம் இறைவன் நாம் தொந்தரவுக்காக காத்திருப்பவர் அல்ல, நமக்கு எது எப்போது தேவை என்பதை அறிந்தவராய் தேவையான நேரத்தில் நம் மன்றாட்டுக்களுக்கெல்லாம் பதில் தரக்கூடியவராக இருக்கின்றார். நமது வாழ்வில் நாம் கடந்து வந்த இன்ப துன்பங்களிலிருந்து அதை நாம் உணர்ந்து கொண்டிருக்க முடியும். இந்த இறைவன் தகுந்த நேரத்தில் நமக்கு பதில் தருவார் என்ற ஆழமான நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த இறைவனிடத்தில் மன்றாடக்கூடிய மனிதர்களாக நீங்களும் நானும் இருப்பதற்கான ஒரு அழைப்பினை இன்றைய இறை வார்த்தை வழியாக நாம் உள்வாங்கிக் கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த நம்பிக்கையோடு நாம் வாழுகின்ற இந்த சமூகத்தில் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்து கொண்டு இன்புற்று வாழ வேண்டும் என்பது தான் முதல் வாசகம் நமக்கு வலியுறுத்துகின்ற செய்தியாக இருக்கிறது. யாரென அறியாத ஒரு நபருக்கு நீங்கள் செய்கின்ற செயலுக்காக கடவுள் மகிழக்கூடியவராக இருக்கின்றார். நீங்கள் உதவி செய்யுங்கள். ஆண்டவர் இயேசுவை பற்றி அறியாத இடங்களுக்கு சென்று எத்தனையோ நபர்கள் இயேசுவை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி அறிவிப்பவர்களுக்கு நீங்கள் செய்கிற சின்னஞ்சிறிய உதவிகள் எல்லாம் அது நீங்கள் செய்ய வேண்டிய கடமை. அந்த கடமையை தவறாது செய்யுங்கள். யாரென அறியாத நபர்களுக்கு நீங்கள் செய்கிற சின்னஞ்சிறிய செயல்கள் அனைத்துமே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்கிறது என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக இந்த மண்ணில் வாழுகிற போது நாம் எப்படி துன்பப்படுகிற போதெல்லாம் மற்றவர் நமக்கு துணை நிற்க வேண்டும் என விரும்புகிறோமோ அதுபோல துன்பத்தை சந்திக்கிற ஒவ்வொருவரும் விரும்புகிறார்கள் என்பதை உணர்ந்தவர்களாக அவர்களின் துன்பத்தில் துணை நிற்கவும், இருப்பதை இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளவும், ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்கவும் ஆற்றல் வேண்டி இன்றைய நாளில் நாம் தொடர்ந்து இந்த திருப்பலி வழியாக ஜெபிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். வெறுமன ஜெபிப்பதோ அல்லது மீண்டும் மீண்டுமாக ஆண்டவரிடத்தில் சொல்லுவதோடு மட்டும் நின்று விடுவதல்ல நமது வாழ்வு. நாம் எதை ஆண்டவரிடத்தில் கேட்கிறோமோ அதை நம்பிக்கையோடு, ஆழமான நம்பிக்கையோடு கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். பேதுரு எழுதிய முதல் கடிதம் 5:9 சொல்லும், அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாயிருங்கள் என்று. நாம் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களாக இந்த ஆண்டவரிடத்தில் நம் தேவைகளை எடுத்துரைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த இறைவனின் வார்த்தையை வாழ்வாக்குகிறோம், இருப்பதை இல்லாதவரோடு பகிருகிறோம், துன்பத்தில் வாடுகிறவருக்கு துணை நிற்கிறோம், நோயாளிகளை சந்திக்கிறோம், எத்தனையோ நபர்கள் ஆறுதலற்று இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆறுதலை தருகிறோம். ஆனால் நான் கேட்கிற போது இந்த இறைவன் காலம் தாழ்த்துகிறார் என்று எண்ணிக்கொண்டு நாம் சென்று விடாமல் நமக்கு தகுந்த நேரத்தில் இந்த இறைவன் பதில் தருவார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த இறைவனிடத்தில் தொடர்ந்து இறை வேண்டலில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு வலியுறுத்துகிறது. திருத்துதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் கடிதம் 5:16-18 குறிப்பிடுவார், எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது செவியுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி செலுத்துங்கள் என்று. நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது வாழ்வில் செய்த எல்லா விதமான நன்மைகளுக்காகவும் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்பதற்கான அழைப்பு என்று நமக்கு தரப்படுகிறது. நம்பிக்கையோடு நாம் நம்பி பயணிக்கின்ற இந்த இயேசுவின் வார்த்தைகளை நம் வாழ்வாக மாற்றிக்கொள்வோம்.
அப்படி வாழ்வாக மாற்றிக்கொண்டு நாம் பயணிக்கின்ற போது நாம் நம்மை பார்த்து வளருகிற பலருக்கு முன்மாதிரிகளாக இருப்போம். நமது நம்பிக்கை நிறைந்த வாழ்வு பல மனங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகின்ற ஒரு வாழ்வாக அமைய வேண்டும். அதற்கு நீங்களும் நானும் நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையோடு இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தட்டி கொண்டே இருக்கக்கூடியவர்களாக, அவரை நோக்கி குரல் எழுப்பிக் கொண்டே இருக்கக்கூடியவர்களாக நாம் இருப்பதற்கான ஆற்றலை வேண்டி இத்திருப்பலியில் தொடர்ந்து பக்தியோடு பங்கெடுத்து ஜெபிப்போம். கண்களை நான் தந்திருப்பேன், கண்களுக்கோ பார்வையில்லை. கண்களை நான் தந்திருப்பேன், கண்களுக்கோ பார்வையில்லை. இறைவா உன் பாதத்தில் உள்ளத்தை நான் வைப்பேன், உள்ளத்தில் ஞானம் இல்லை. காய்ந்தே போனேன், கண்ணீரும் கண்ணில் இல்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இயேசு உன் பாதத்தில் காணிக்கை நான் வைக்க ஏதென்றும் சொத்துமில்லை. பாவம் செய்தேன், எண்ணத்தில் சுத்தமில்லை. உன்னிடத்தில் என்ன இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமில்லை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையின்றி இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமிக்க இறைவா, இக்காணிக்கைகள் மீது உமது ஆசியை பொழிந்தருளும். புனித ஜோசப்பாத்தின் ரத்தம் சிந்தி அறிக்கையிட்ட நம்பிக்கையில் எங்களையும் என்றும் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எடுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடையாது பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. தூய
துயவ 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவ விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஹோசன்னா உன்னதங்களிலே ஹோசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஹோசன்னா உன்னதங்களிலே ஹோசன்னா 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 ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உள்ளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் இறைவா நம்பிக்கையோடு இணைய வழியில் இத்திருப்பலியை கண்டு ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம் அவர்களின் உள்ளத்து எண்ணங்களையும் இயக்கங்களையும் இதயத்து சிந்தனைகளையும் நீர் ஆழமாய் அறிந்து வைத்திருக்கிறீர் நம்பிக்கையோடு அவர்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிற போதெல்லாம் தகுந்த நேரத்தில் அவர்களின் மன்றாட்டுகளுக்கு நீர் கனிவாய் செவிசாய்த்தருள வேண்டுமாய் உம்மை மன்றாடுகின்றோம் மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேன், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்கும் அமைதியை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்தரல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும்
எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். அப்பத்தின் வடிவில் நம் மத்தியில் எழுந்தருளி நமக்கு நம்பிக்கையை தந்த நம் இறைவனுக்கு நன்றி சொல்லி புகழ்ந்து பாடுவோம். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, என் இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. உம் தலும்புகளால் நான் சுகமானேன், உன் வார்த்தையினால் நான் பெலனானேன். உன் தழும்புகளால் நான் சுகமானேன், உன் வார்த்தையினால் நான் பெலனானேன். நான் பெலனானேன் நான் பெலனானேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, என் இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உன் கிருபையினால் நான் பிழைத்து கொண்டேன், உன் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன் நான் திகைத்து போனேன். இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, என் இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. எங்கள் ஆற்றலும் அடைக்கலமுமான இறைவா, எங்கள் வாழ்வில் எப்போதும் உடனிருந்து பல உறவுகள் வழியாக எங்களை வழி நடத்தி உமது உடனிருப்பை உணர்ந்து கொள்வதற்கான ஆற்றலை தந்தவரே, எங்களுக்கு சொந்தமென சொல்லிக் கொள்வதற்கான ஒரே ஜீவனாயிருப்பவரே,
இன்பத்திலும் துன்பத்திலுமாக. நாங்கள் தோல்விகளை சந்திக்கின்ற போதும் வெற்றியில் தொலைத்திருக்கின்ற போதும் உறவாக உடனிருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகின்ற உமது மேலான கிருபையை ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாக எங்கள் வாழ்வை உமது வார்த்தைகளின்படி அமைத்து கொண்டு நம்பிக்கையில் நாங்கள் நிலைத்திருக்க உமது ஆற்றலை எங்களுக்கு தாருவிரைவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்விண்ணகவிருந்து எங்களுக்கு துணிவும் அமைதியும் நிறைந்த உளப்பாங்கை அளிப்பதாக. நாங்கள் புனித ஜோசப்பாத்தின் எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று எங்கள் வாழ்வை திரு அவையின் மாண்புக்காகவும் ஒற்றுமைக்காகவும் மனமு வந்து கையளிக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. கடவுளின் மக்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும். என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும். உயவன் நீ களிமண்ணாய் உன் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ களிமண்ணாய் உன் சித்தம் நிறைவேற்றுமே. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும். தவறிய பாத்திரம் நான் தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. தவறிய பாத்திரம் நான் தவறுகள் நீக்கி என்னை தகுதியாய் நிறுத்திடுமே. குயவன் நீ களிமண்ணா உன் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ களிமண்ணாய் உன் சித்தம் நிறைவேற்றுமே. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்தும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன்.